இன்னைக்கு தமிழ்நாடே வியக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நடுக்கம் நம் மீது வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். நம் மீது வழக்கு போடுவதற்கு காரணம் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கில் இருந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலை, அதையெல்லாம் மறைப்பதற்காக அதை டைவேர்ட் பண்ணுவதற்காக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு கழக நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்கு போடுவதை இன்றைக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது எவ்வளவு துன்பத்தை அடைந்தார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அத்தனையும் தவிடுபடியாக்கி 10.5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சி தந்தவர் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி உடைந்தது. உடைந்த கட்சி மீண்டும் இணையாது என்று கற்பனையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அதற்கு மாண்புக அம்மா அவர்கள் உடைந்த கட்சியை ஒன்றாக இணைத்து பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, பேரன் அண்ணா கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா சாதாரணமாக பொறுப்புக்கு வந்து விடவில்லை. எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார்கள் இந்த சண்டாளர்கள். அம்மாவை ஓட ஓட விரட்டி விரட்டி பல்வேறு பொய் வழக்குகளை தொடர்ந்தார்கள். அவர் இந்த இயக்கத்திற்கு வருகின்ற பொழுது எவ்வளவு தொல்லைகளை தந்தார்கள். அத்தனை தொல்லைகளும் படிக்கட்டுகள் ஆக்கி சாதனை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அதே இருவரும் தலைவர்களும் சாதாரணமாக இந்த இயக்கத்திலே வரவில்லை. பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அடைந்து அதற்கு பின்புதான் அவள் முதலமைச்சராக வந்தார்கள். இந்த முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாட்டை உயர்த்தினார்கள். தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயரை உருவாக்குவதற்கு பாடுபட்ட தலைவர்கள் இருவரும் தலைவர்கள். அவை அப்படி இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கத்தை இணைதனம் அளிக்க பார்க்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அப்பானாலே முடியல. நீ எந்த மூளை அண்ணா திமுக சாதாரணமா நினைக்கின்றீங்களா? இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உழைப்பால் உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக. உழைப்பால் உயர்ந்த கட்சி, உழைப்பால் உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு சூழலையும் அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் அழிக்க நினைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அண்ணா திமுக வீறு கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி பிடித்த வரலாறு தான் உண்டு. அந்த வரலாற்றை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குவோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வருவோம். எங்களுக்கு உழைப்பு இருக்கின்றது, மக்களிடத்திலே நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் பலம். அந்த நம்பிக்கையை மக்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இயக்கத்திற்கு வலிமை இருக்கின்றதோ அந்த வலிமை மக்களால் தொண்டர்களால் கிடைக்கும். அது இரண்டும் கிடைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் அவர்களே.